விஜய் மாநாடு தீர்மானங்கள், கொள்கை இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எப்படி வந்து இந்த தமிழக அரசியல் களத்தில் வந்து அது எந்தளவுக்கு எதிரொலிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வாரம் இரண்டு வார காலகட்டங்களில்? எதிரொலிக்கிறதுங்கிறத அறுதிட்டு சொல்கிறதுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். கவனிக்க வச்சிருக்கிறார், பேச வச்சிருக்கிறார், சிலரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், சிலருடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கிறார் அப்படின்னு தான் இதுவரைக்குமானதை நம்ம பார்க்க முடியும். நான் ஆச்சரியப்பட்டது, அந்த மாநாட்டில் இளைஞர்கள் பெருமளவு மிகப்பெருமளவு கூடுனாங்கிறத மறுக்கலை. 3 லட்சம், 5 லட்சம் கணக்கு, 5 லட்சம்னு எடுத்துக்கிட்டால் கூட 5 லட்சம் இளைஞர்கள் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 95% பேர் 40 வயசுக்கு கீழானவங்க தான். அவ்வளோ பெரிய இளைஞர்கள் ஒருத்தர் பின்னாடி போய் நிற்கிறத ஏற்கனவே அரசியல் களத்தில் இருக்கிற எவர் ஒருவருக்கும் கண்களை உறுத்தும். நான் நாகரிகமாக சொல்கிறேன், எரிச்சலின் உச்சத்துக்கே சில பேர் போயிருப்பாங்க. அப்போ இளைஞர்கள் அப்படின்னு எடுத்தால், கடந்த 8 ஆண்டுகால அரசியல், கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான அந்த 7-8 வருஷத்தை அரசியலை திரும்பி பார்த்தா 3 பேர்கிட்ட தான் இன்றைக்கி இளைஞர்கள் திரண்டு நிற்கிறாங்க கவனிக்க தகுந்த அளவுக்கு. ஓகே, இந்த பட்டாளம் விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ இருந்துச்சா? நீங்கள் சொல்கிற அந்த நம்பர்ஸ், அதில் விஜயகாந்த் ரசிகர்கள் 50 வயசுக்கு மேலேயும் இருந்தாங்க. நான் அதனால தான் இந்த 8 ஆண்டு அரசியல் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பின்னாடி போனால் அதில் பல கேட்டகரி இருக்கும். விஜயகாந்துக்கு இளைஞர்கள்னு இல்லை, இளைஞர்களும் இருந்தாங்க, 55 வயசு ஆட்களும் இருந்தாங்க. நீங்கள் எம்எல்ஏக்கு ஒரு யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லாம் அப்போருந்து அவர்கிட்ட ரசிகர்களை தொடர்ந்தவங்க, கட்சி நிர்வாகிகளும் அப்படி தான் இருந்தாங்க. இப்போது இளைஞர்கள் யார் பிள்ளை இருக்கிறாங்க? சீமான்கிட்ட இருக்கிறாங்க, திருமாவளவன்கிட்ட இருக்கிறாங்க, அண்ணாமலைக்கிட்ட இருக்கிறாங்க. பிஜேபிங்கிறதுக்காக போகலை, அண்ணாமலை என்கிற ஒரு தீவிர அரசியலை விரும்புகிற இளைஞர் பின்னாடினு அப்படி போனாங்க அவங்க. இந்த 3 பேருக்கு தான் முதல்ல பதட்டம் வரணும், வரும், பாதிப்பும் இவர்களுக்கு தான் உடனடியாக இருக்கும்னு நான் முதல் பேட்டியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்டருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு யாரையும் தனித்து சொல்ல விரும்பலை. உங்களிடம் இருக்கிற 100 இளைஞர்கள் குறைந்தாலும் அது உங்களுக்கு இழைப்பு தான். உங்களிடம் ஒரு 10 பேர் வரலாமான்னு புது யூத்து 18 வயசு நிரம்ப போகிறவர்த்தை யோசிச்சிட்ருக்கான், 10 பேர். அந்த 10 பேர் உங்கள்கிட்ட வரலைனாலும் அது உங்களுக்கு இழப்பு தான். அந்த வகையில் முதலில் பாதிக்கப்பட போகிறது இவங்க தான், மற்றபடி இழப்பு எல்லாருக்குமே தான். ஓகே, திமுக எப்படி பார்க்குது? எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லைன்னு திமுக சொன்னப்பையும் நான் சிரித்தேன். அப்படின்னா அவங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் உங்களுக்கு இளைஞர்கள் ஓட்டு வேணாமா? இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் ஓட்டுக்காக தான் உதயநிதி அவர்களை வந்து முன்னிறுத்துறோம், துணை முதலமைச்சராக்கிறோம் அப்படிங்கிற. சரி, அப்படி சொல்லி இளைஞர்களை நீங்கள் கவரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இன்னொரு கண்டென்டர் வந்துட்டாரு அதே இளைஞருங்கிற அடையாளத்தோட. அப்போ நீங்கள் பயப்படணும்ல, பதட்டப்படணும்ல, வெளியில் காமிச்சிக்க வேண்டாம். உள்ளூர் அவங்களும் திட்டம் போடுவாங்க, எதை பற்றியும் கவலை இல்லை, நம் இலக்கு 200, நாம் ஜெயிப்போம், அடுத்த ஆட்சி நம்ம தான். ஏதோ இன்னொரு வார்த்தை கூட கொஞ்சம் அதீதமாக சொல்லி, எப்போதும் வென்றான்ங்கிறது தான் கலைஞருக்கு பிடித்த ஊர், நாம் எப்போதும் வென்றானாக இருக்க வேண்டும். அந்தளவுக்கு நீங்கள் எப்போதும் உழைச்சிக்கிட்டு இருக்கலாம், ரைட்டை தொண்டர்களை உற்சாகப்படி தான் சார். ஆனால் விஜயனுடைய அரசியலில் திமுகவும் உள் அறைக்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி பதிலடி கொடுக்குறது, எப்படி கொடுத்துருக்காரு, பெயர் மென்ஷன் பண்ணல, வசவாளர்கள் வாழ்க பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறது, கள அரசியல்னு வரும்போது நீங்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றி தான் ஆகணும், திரைக்கு பின்னாடி மறைமுகமாக. சரிதானா, விஜயை எங்கே போக விடணும், எங்கே போக விடக்கூடாது, இந்த அரசியலையும் சேர்த்து தான் திமுக பண்ணி ஆகணும். அவ்வளோ சுலபத்தில் நீங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியாது. புது பிளேயர் ஒருத்தர் வராருன்னா என்ன நடக்கும்னு யாராலையும் யூகிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிறபடி பார்த்தா விஜயனுடைய அரசியல், அவர் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் அவருக்கு இருக்கிற ஆதரவு குரலை பார்த்தா மிக சாதாரணமாக அந்த 8% 10% ஓட்டை தொற்றுவார்னு நம்மளால் யூகிக்க முடியுது. அது வந்து சாத்தியம்னா அப்படி ஜஸ்ட்டு இப்படி குலுக்கி போட்டு வந்துடுறதில்லை, கரெக்டாக வேட்பாளர்கள் நிறுத்தணும், அந்த வேட்பாளர் இந்த ஊரில் இவர் தான், இவர் விஜய் கட்சிக்காரன்னு போய் சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமாக 10% தொடுவார். அந்த 10% தனியானுன்னா 10% எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு திமுக சந்தோஷப்படலாம். ஒருவேளை கசப்புகளை மறந்து விமர்சனங்களுக்கெல்லாம் கவலைப்படாமல் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்றைக்கி நமக்கு தேவை ஒரு 20-25 எம்எல்ஏ ஜெயிச்சு நம்மளும் அசம்பிளியில் போய் குரலை காட்டுவோம்னு நினச்சாருன்னா அதிமுகவோட போய் விஜய் சேர்ந்தால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு சின்ன சவாலாக தான் அது மாறும்.